வீட்டில் ஒரே பிரச்சனைங்க. ஆஃபீஸ் போனாதாங்க கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஏன்னா பல பேர் எப்போ பார்த்தாலும் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு சரியான ஆப்பு வச்சுதுங்க இந்த கொரோனா. இப்போ ஆஃபீஸ் வீடாக மாறிடுச்சு. ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன், வீட்டில் உள்ளவங்களோட பிரச்சனை என பல பேர் டென்ஷனில் தான் வாழ்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் மன அழுத்தம் அதிகரிச்சுட்டே போகுது. நண்பர்களே, தொடர்ந்து காணொலியை பாருங்கள். அதுக்கான தீர்வாக இது இருக்க போகுது. வீட்டிலேருந்து வேலை பார்க்கும்போது வீட்டில் உள்ளவங்க குறுக்கீடு பண்ணுறதும் தொந்தரவு பண்ணுறதும் உங்களால் தவிர்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க அங்கங்கே ஓடும், சத்தம் போடும், உங்ககிட்ட வந்து விளையாடும், உங்கள் பக்கத்தில் வந்து அடம்பிடிக்கும். இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டிவி வேறு ஓடும் அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம். இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் வீட்டில் வேலை பார்த்தாகணும். ஆண்களுக்காவது பரவாயில்லைங்க, வீட்டில் வேலை பார்க்குற பெண்களுக்கு நிலைமை இதை விட மோசம். ஆஃபீஸ் போகிறப்ப ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு ராணி மாதிரி வந்துடலாம். ஆனால் இப்போ அப்படி முடியாது. பகலில் வீட்டில் இருக்க வேலையும் இவங்க தலையில் தான் வந்து விழும். அதனால் பெண்கள் இன்னும் அதிக உடற்சோர்வும் மனச்சோர்வும் அடைகிறாங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், பார்த்து தாங்க ஆகணும். அதனால் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மட்டும் மாற்றிக்கிங்க, இது போதும். நீங்களும் சூப்பராக ஆகிடுவீங்க, உங்கள் வீடும் சூப்பராக ஆகிடும். அதுக்கான டிப்ஸ் தாங்க இங்கே தரேன். வீட்டிலேருந்து வேலை செய்யும்போது வேலை செய்வதற்கான தகுந்த இடத்த தேர்ந்தெடுங்க. ஒரு ரூமாக இருந்தால் அதில் உங்களுக்கான செட்டப்பை உருவாக்கிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வேலையை பற்றி சொல்லி எந்தவித தடங்கள் இல்லாமல் இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வைங்க. நிச்சயமாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க, உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வீட்டிலேருந்து வேலை செய்யும்போது வேலையில் கவனம் இருக்கட்டும். அதே நேரம் 10-15 நிமிடம் இடைவெளி எடுத்துக்குங்க. குழந்தைகளோடு விளையாடுங்க, அல்லது வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால ஒர்க் டென்ஷனும் குறையும், அவங்க மேலே நீங்கள் அக்கறை செலுத்துறதும் அதிகரிக்கும். வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்த்தீங்கன்னா இதை செய்யுங்க. ஒருத்தர் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கும்போது இன்னொருத்தர் வீட்டையும் குழந்தைகளையும் கவனிச்சிக்குங்க. இப்படி நேரத்தை பகிர்ந்துட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க அருகே வந்து தொந்தரவு பண்ணால் ஒருபோது அவங்களை விரட்டாதீங்க. அன்பாக சொல்லி அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. படிக்க சொல்கிறது, ஓவியம் வரைய சொல்கிறது அப்படின்னு ஏதாவது வேலை வாங்குங்க. இதை விட்டுட்டு அவங்க பக்கத்தில் வந்தால் முகம் சுழிச்சு விரட்டிங்கன்னா அவங்க அடம் இன்னும் அதிகமாகும். இது போதுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை அழகாகும். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா உங்கள் வீடு ஒரு பூந்தோட்டமாகும். என்ன நண்பர்களே, இனிமேல் நீங்கள் வீட்டிலே வேலை பாருங்கள், ஜாலியாக வேலை பாருங்கள், தனித்திருங்க, பாதுகாப்பாக இருங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.